இன்னைக்கு ஒரு அருமையான கவிதையோட ஆரம்பிக்கலாம் கஷ்டம் இல்லாமல் வாழ்றது கெத்து இல்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சு வாழ்றோம்ல அதுதான் கெத்து ஃபர்ஸ்டு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா இந்த பக்கம் நல்லா மசிச்சு வச்சுக்கணும் இப்போது கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்ல கண்ணாடி பதம் இருந்தால் போதும் அதை நல்லா வதக்கலாம் வதங்கிடுச்சு இப்போது தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளுக்கு அப்புறமா நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் வேணுனாலும் போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் போட்டானால குழம்பு மிளகாத்தூளில் நிறைய மசாலா சேர்த்துருக்கறதுனால குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு போட்டு கொஞ்சமாக அதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறிக்கணும் இப்போது நம்ம அது க நல்லா போது அந்த மிளகாத்தூள் வாசனை அந்த எண்ணெயில் வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ இதோடைய கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அந்த கரம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கங்க கிளறினதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்சுருந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கணும் இதில் சேர்த்துக்கிட்டு அப்படியே அந்த உருளைக்கிழங்கில் இந்த மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா அந்த மசாலாலாம் கலந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் மைதா மாவு போ சேர்த்துக்கலாம் நான் வந்து மைதா மாவு அன்ஹெல்த்தினால நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அதுலேயே கொஞ்சம் அரிசி மாவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம அதை தனியாக கரைச்சி வச்சுக்கணும் ஏன்னா இதை நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கார்ன்ஃப்ளவர் போடல இதுலேயே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாவில் தான் நம்ம அந்த உருளைக்கெழங்க நல்லா பால் பிடிச்சி துவைச்சி போட போகிறோம் அந்த உருளைக்கெழங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கையில் நல்லா தட்டிட்டு அதுலேயே கொஞ்சமாக ஒரு நாலு பச்சை பட்டாணி வச்சுக்கோங்க உள்ளே இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சி பச்சை பட்டாணி உள்ளே வைக்கும்போது உள்ளுக்கு வந்து நம்ம அந்த குருவி கூட்டுக்குள்ளே குருவிங்க கிளிங்க இருக்க மாதிரி அந்த பச்சை கலர் பட்டாணி அது நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் அதனால் நாலு இல்லைன்னா அஞ்சு வச்சிக்கிட்டு அதை நல்லா நடுவில் இருக்க மாதிரி நல்லா பால்ஸாக பிடிச்சி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எல்லா செஞ்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோதுமை மாவில் டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நழச்சா கோதுமை மாவில் நலச்சி அந்த கோ சேமியாவில் பெரட்டி போடணும் சேமியா வந்து பச்சையாக தான் இருக்குது சேமியா வறுக்க தேவையில்ல அதில் பெரட்டி எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்தோன்ன திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க நல்லா அந்த குருவி கூடு கலரில் நல்லா ப்ரௌனிஷாக வரணும் பாருங்கள் பார்த்தாக்கா இது குருவி கூடு மாதிரியே இருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னோட பாசிட்டிவ் எனர்ஜி தேங்க்யூ